ஸ்ரீ குருப்பியோ நம ஹரி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்கிருப்பது இந்த வரலட்சுமி விரதம், அதனுடைய மகிமை. வரலட்சுமி விரதம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த வரலட்சுமி விரதம் பண்ணுறது பற்றிக்கான எப்படி பண்ணுறது, அதனுடைய எப்படி பண்ணணும், அதுக்கு தேவையான பொருட்கள்னு இதெல்லாம் ஒரு எபிசோடாக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த பூஜை செய்யறதுக்கான மந்திரம் முதல்ல என்ன பண்ணோம், அந்த மந்திரம்லாம் அதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணுமோ தேவைக்கேற்ப பூஜை பண்ணுற அன்றைக்கி இந்த மந்திரத்தெல்லாம் போட்டு கூட நீங்கள் வந்து, சப்போஸ் சாஸ்திரிகள் யாரும் வரல இல்லை யாரும் வரலைன்னா, நீங்கள் இந்த நான் பதிவு பண்ணி கொடுத்த இதுலேயே வந்து அர்ச்சனை எல்லாமே இருக்குதில்ல. கணபதி பூஜையிலேருந்து முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணும் இல்லையா, ஃபுல்லாக மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த அஷ்டோத்திர நாம வழியெலாம் இருக்குது, எப்படி பண்ணணும் அதை வச்சு நீங்கள் ரெக்கார்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அதை அப்படி போட்டு நீங்கள் வந்து வரலட்சுமி வேணும் பண்ணிக்கு நீங்கள் ஆற்றுல ஈஸியாக பண்ணிக்கலாம். இன்றைக்கி இப்போ இந்த எபிசோடு பார்க்க போகிறது வந்து, அதாவது இந்த வரலட்சுமி விரதத்தினுடைய மகிமை. மகிமைன்னா அதனுடைய ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்ன, எப்படி இந்த வரலட்சுமி நோன்புங்கிறது, வரலட்சுமி விரதங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஏன் நம்ம கொண்டாடுறோம், எப்படி வந்ததுன்னு அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து, அதாவது முன்னொரு சமயத்தில் இமயமலையில் இந்த பரமசிவனாரும் சிவாலோகத்தில் இமயமலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் உமாதேவியும் இருவரும் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். என்ன விளையாடி கொண்டிருந்தார்கள், அந்த தாயக்கட்டை, அதாவது சொக்கட்டான் என்று தமிழில் சொல்கிறார், அந்த சொக்கட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த தாயக்கட்டை விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி தாயக்கட்டை விளையாடி கொண்டிருக்கும்போது முடிவு வரும்போது அந்த முடிவு நேரத்திற்கு இரண்டு பேருக்கும், அதாவது உமாதேவிக்கும் பரமேஸ்வருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். பார்வதி தேவி சொன்னார்கள், நான் தான் வெற்றி பெற்றேன், நான் தான் இந்த விளையாட்டில் ஜெயித்தேன், நான் தான் வெற்றி பெற்றேன், எனக்கு தான் வெற்றி அப்படின்னு பார்வதி தேவி உமாதேவியாக சொன்னார்கள். பரமேஸ்வரன் சொன்னார், இல்லை இல்லை, நான் தான் இந்த விளையாட்டில் வெற்றி பெற்றேன், இந்த சுக்கட்டா விளையாட்டில் நான் தான் வெற்றி பெற்றேன் என்று அவருடைய இதுக்கு அவர் சொன்னார். இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லி இருவர் இடத்துல ஒரு வாக்குவாதம், ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அங்கே யாரும் இல்லை, அதாவது ஒருத்தர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா, யார் வெற்றி பெற்றாங்க, வேறு யாரும் தேர்டு பர்சனாக கொடுக்கணும் இல்லையா. அப்போ அவங்க வந்து தேர்டு பர்சனாக இருந்தவர்னா சித்திரநேமி அப்படின்னு ஒரு தேவகண சேர்ந்த ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் நேம் என்ன, சித்திரநேமி. பரமசிவனார் என்ன சொன்னார், இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த சித்திரநேமி என்ன பண்ணார்னா, எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருனா, இந்த சொக்கட்டான விளையாட்டில் வெற்றி பெற்றவர் பரமசிவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். யார், சித்திரநேமி, இந்த தேவகணர். இதனால் சினம் கொண்ட பார்வதி தேவி பட்சபாதம் பார்த்து சொல்லியிருக்கேன், பட்சபாதம் தெரியுங்களா, பார்ஷியாலிட்டி. பார்ஷியாலிட்டினால அந்த மாதிரி சிவபெருமான் தான் வெற்றி பெற்றார்னு சொல்லிட்டார். உமாதேவிக்கு கோபம் வந்து விட்டது. உடனடியாக சித்திரநேமி, உன்னைக்கு நான் சாபமிடுகிறேன், பட்சபாதத்துடன் பரமசிவன் தான் வெற்றி பெற்றார் என்று கூறியிருக்கிறார் இல்லையா, ஆகவே உனக்கு குஷ்டரோகம் 16 விதமான குஷ்டரோகங்களும் உனக்கு வந்து நீ அனுபவிப்பாயாக என்று கூறி அந்த சாபம் விட்டு விட்டார் உமாதேவியார். இதை பார்த்த பரமசிவன், சித்திரநேமி எப்போதுமே உண்மையே சொல்வான், பொய்யே சொல்ல மாட்டான், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சினம் கொண்டு, அவன் மீது சினம் கொண்டு இந்த மாதிரியான ஒரு சாபத்தை அவனுக்கு இட்டு விட்டாயே, இது எப்படி தகும், இது தவறில்லையா, அவனை மன்னித்து உருள வேண்டும் உமாதேவியாரே என்று சிவபெருமான் என்று பார்வதி இடத்தில் கேட்டுக்கொள்கிறார். அதற்கு உமாதேவியார், சாபம் கொடுத்ததுதான், அதில் மாற்றமில்லை, வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தீர்வு தருகிறேன் என்று சொல்லி, அந்த தீர்வு என்ன தாயே சொல்லுங்கள் என்று சித்திரநேமி கேட்க, சித்திரநேமி நீ பூலோகத்தில் சென்று அங்கு தடாகத்தில்
தவம் இருக்க வேண்டும். அப்பொழுது அங்கு சில தேவ கன்னிகைகள் அங்கு வந்து பூஜை செய்வார்கள். அப்பொழுது உனக்கு இந்த குஷ்டரோகத்திலிருந்து, குஷ்டரோகத்திலே படவீதம் இருக்கு இல்லையா தெரியுமா, இந்த வெண் குஷ்டம் சொல்லுவா, அப்புறம் இன்னும் குஷ்டம் இருக்கு, அப்புறம் இப்படி இப்படி கையை இப்படி இப்படி ஆயிருமே அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய குஷ்டம் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து உமாதேவி ஏற்படுத்துகிறார். ஆக அந்த தடாகத்திலே அந்த தேவ கன்னிகைகள் வந்து ஒரு பூஜை நடத்துவார்கள். அந்த பூஜையினை பார்த்து அவர்கள் வெண்ணும்போதும் அது அப்போது தான் நமக்கு இந்த வந்து விமோச்சனம் என்று கூறி பார்வதி உமாதேவியாக சொல்லிவிட்டார். அதன்படியே அங்கேயே விழுந்து விட்டார் சித்திரனேமி. பிறகு பூலோகத்திற்கு வந்து அந்த ஒரு இடத்தில் தங்கி தன்னுடைய தவற்றை உணர்ந்து, அல்லது தன்னுடைய சாபத்தை நாள் ஏற்பட்ட அந்த குஷ்டரோகத்தை அதனால் என்ன பண்ண முடியாது, இருந்தாலும் அவன் உண்மையே பேசியிருந்ததால் தேவகன் அவனுக்கு அவ்வளவாக இது பாதிக்கப்படவில்லை, ஓரளவு குஷ்டரோகம் வந்து பாதிச்சிருந்தது. ஆக இப்படியாக காலம் கடந்து சென்றது. ஒரு நாள் சில தேவக்கன்னிகைகள் அந்த தடாகம் பக்கமாக வந்திருந்தார்கள். எதேச்சியாக நமது சித்திரநேமி அங்கு சென்ற அப்பொழுது அவர்கள் இந்த விரதத்தை செய்வதற்காக ஏற்பாடுகளாம் செய்து கொண்டு பூஜைகளை ஆரம்பித்து ஹோமம் இதெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சித்திரநேமி அவர்களை பார்த்து, தாங்கள் யாரம்மா, நீங்கள் இந்த இங்கே என்ன செய்கிறீர்கள், என்ன பூஜை இது என்று கேட்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசிக்கும்போது, கடகராசியில் இருக்கும்போது அவர் என்ன, அதாவது துங்கபத்ரா நதிக்கரையில் இந்த அதாவது கங்கையும் யமுனையும் சேரும் அந்த நேரத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் இந்த தடாகத்தில் இந்த மாதிரி மகாலட்சுமியை பதுமை, இந்த பதுமைன்னா உருவம் செய்து பிம்பம் செய்து அதற்கு பூஜைகள் விரதங்கள் எல்லாம் செய்து விரதங்கள்லாம் செய்து நாங்கள் செய்கிறோம். இந்த பூஜைகள்னால் நமக்கு அனைத்து வித க்ஷேமங்களும் அனைத்தும் உண்டாகும். நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ, எம் எம் காமித்தே காமம் தம் தம் பிரப்னோ சம்சயம், என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் அப்பப்போ கொடுக்கப்படும், அந்த மாதிரியான இந்த விரதம் அப்படின்னு சொல்லி அந்த தேவக்கன்னிகை எல்லாம் சொல்கிறார்கள். அப்படியா என்று அந்த அந்த கன்னிகைகள் செய்த அந்த தேவதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார் சித்திரநேமி. சித்திரநேமி இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கும்போது, சித்திரநேமி இதில் பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த தேவகணிகள் எல்லாத்து பூஜைகளை என்ன செய்து பிறகு இந்த தானங்கள்லாம் கொடுத்து எல்லாம் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிக்க பூஜை முடிக்கிறார்கள். அப்போது சித்திரநேமியும் நான் இதை செய்யலாமா என்று கேட்கிறார். தாராளமாக செய்யலாம் என்று சொல்கிறார்கள். ஆக இந்த சொன்னவண்ணை இந்த இதே மாதிரி சித்திரநேமி என்ன பண்ணுகிறார், அந்த மகாலட்சுமியை உருவம் செய்து மகாலட்சுமியை பூஜை செய்து அதனால் உடனே என்னாகிறது, அவனுக்கு அந்த குஷ்டரோகமெல்லாம் தூர போய்விடுகிறது. அப்புறம் என்ன பண்ணிக்கிறான், அந்த அஞ்சு பேருக்கு தானம் கொடுக்கணும். என்ன தானம்னா அஞ்சு பேருக்கு அஞ்சு விதமான தானம் கொடுக்கணும். அதாவது வந்து முதல்ல வந்து என்ன, இந்த அவனும் இதே மாதிரி இந்த வரட்சியம் ரொம்ப சொல்கிறான், அப்புறம் செய்கிறான் செஞ்சு அதுக்கு முன்னாடி பாதி குறைஞ்சிட்டு இன்னும் வந்து வரட்சியம் பண்ண உடனே என்னாச்சு, அதாவது வந்து வரட்சுமி பதுமையை செஞ்சு அந்த நான்கு கைகளுடன் செந்தாமரை இப்படி வச்சிருந்த மாதிரி செந்தாமரையுடன், அப்புறம் வந்து இந்த ரெண்டு கையில் அபயஹஸ்தம், ஒரு கையில் இப்படி கீழ் இந்த மாதிரி அந்த தாமரைக்குரிய ரெண்டு கையில் வச்சு அந்த மாதிரியில் பதுமையெல்லாம் செஞ்சு அதுக்கு வந்து அவனும் எல்லா மாவிளை தோரணங்கள் மற்ற மண்டபங்கள் வாழை கன்று வாழை மரம் அதை மாதிரிலாம் கட்டி, அப்புறம் பூக்களாலும் முறைகளாலும் தாமரை பூளம் செந்தாமரை பூ செவ்வரளி இந்த மாதிரி முல்லை மல்லிகை இந்த மாதிரி எல்லா விதமான பூக்களாலும் அலங்கரித்து அர்ச்சனை எல்லாம் செய்து எல்லா விரதங்களாக இருந்து எல்லா விதமும் செய்து செய்து அப்புறம் என்ன தானம் கொடுக்குறோம், அஞ்சு பேருக்கு தானம் கொடுக்கணும். ரஷ்யம் என்ன நம்ம என்ன பண்ணோம், சுவாஷினிக்கும் கொடுக்கலாம், பிரம்மச்சாரிக்கும் கொடுக்கலாம், வேறு பிராமணாலும் கொடுக்கலாம், இன்னொன்று தானம் கொடுக்கணும். நம்ம நிறைய பண்ணுறோம் இல்லையா, வரலட்சுமி நமக்கு ஒரு கல்யாணம் மாதிரி நிறைய பண்ணுவாங்க. எங்கள் காத்தில் எங்கள் அம்மாலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கல்யாணத்துக்கு பண்ணுவாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன பொம்மை மாதிரிலாம் பண்ணுவோம், சக்கரையில் இந்த சக்கரை பொம்மை எல்லாம் கூட பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து லட்டு, ரவா லட்டு, அப்புறம் வந்து இந்த பயத்தம்பருப்பு லட்டு இந்த மாதிரி, அப்புறம் மோதகம், குளக்கட்டை, அப்புறம் இட்லி குளக்கட்டை, அப்புறம் வந்து ஆம்பவடை, சக்கரை பொங்கல், அப்புறம் பாயசம் நிறைய இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இந்த லட்டு உள்ள ஒரு ரெண்டு மூணு வகை, அப்புறம் அந்த
சர்க்கரை பொம்மை சொன்னியா, அந்த மாதிரி சர்க்கரை இதெல்லாம் வச்சுருப்பா. அப்புறம் வந்து என்ன பண்ணால் அந்த பூஜைலாம் முடிஞ்சு பொருள் தான். அந்த மாதிரி இவன் சித்திரனவை என்ன செய்கிறான் என்றால், வந்தவர்களுக்கெல்லாம் அந்த வந்தவர்கள் இந்த முதல்ல வந்து கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி கடவுளுக்கு ஒரு தானம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்தணர்களுக்கு, அதுக்கப்புறம் சுவாஷினி அதாவது சுமங்கலி பெண்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி கன்னி பெண்களுக்கு, அப்புறம் பிரம்மச்சாரிகளுக்கு, இப்படி ஐந்து நபர்களுக்கும் எல்லாருக்கும் அந்த ஐந்து வகையான பொருட்களை வைத்து வெத்தலை பாக்கில் வச்சு தானம் கொடுத்து இந்த மாதிரி தானத்தை என்ன பண்ணுறான் முடிச்சுக்கிறான். ஆக இப்போ என்ன பண்ணுறான், இந்த சித்திரநேமியானவன் நேராக எங்கே போகிறான், இமயமலையை செல்கிறான், ஹிமவான் இடத்து செல்கிறான். அந்த ஹிமவானும் பார்வதி இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். பார்வதியை பார்த்தவுடன், உனக்கு என்னாச்சு இப்படி தாயே, தாங்கள் சொன்னபடி நான் பூலோகத்திற்கு சென்று அங்கு மகாலட்சுமி தேவக்கண்ணிகளை கண்டேன். அவர்கள் சொன்னபடி மகாலட்சுமியை பூஜித்து விரதமிருந்து நான் இந்த மாதிரி உங்களை காணும் பாக்கியத்தை மீண்டும் வந்து உங்களை காணும் பாக்கியத்தை பெற்றேன் தாயே அப்படின்னு சொல்லி பார்வதியை விட்டு சொல்கிறான். அதே மாதிரி சிவபெருமான் சொல்கிறார், சிவபெருமானே நீ உன்னுடைய ஆயுட்காலம் முடியும் வரை உனக்கு எவ்வளவு நாள் இங்கே இருக்க வேண்டுமோ அதுவரை நீ இமயமலையிலிருந்து என்னுடன் இருந்து பிறகு உனக்கு எப்பொழுது முடியும் அப்பொழுது சொர்க்கத்துக்கு சென்று அங்கு இருப்பாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வருகிறார். ஆக இந்த வரலட்சுமி விரதம் பண்ணதுனால அந்த சித்திரநேமிக்கு இவ்வளோ ஒரு இந்த குஷ்டரோகம்லாம் போயிடுது. அதாவது நம்ம வந்து ஒரு பொருள் என்ன பொருள்னா இந்த பால் தயிர் அப்புறம் இந்த வெள்ளை பூஷணி இந்த மாதிரி இந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, வெள்ளையான பொருட்கள்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது காசு கொடுத்துணும், ஃப்ரீயாக வாங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வெள்ளை பொருட்கள் வாங்கினா அது என்ன இந்த மாதிரி குஷ்டம் வெண் குஷ்டம் அப்புறம் என்ன குஷ்டம் இருக்கோ பாவங்கள்லாம் செய்கிற அந்த குஷ்டங்கள்லாம் வரும் அப்படின்னு இருக்கு. நிறையவே குஷ்டம் இருக்குது குஷ்டத்தில், அதெல்லாம் இருந்தால் கூட அந்த வெண் குஷ்டம் சொல்லக்கூடிய அந்த சொரிஞ்சுட்டே இருப்பாள், சொரிஞ்சு சொரிஞ்சு அப்படி அந்த மேல் தொல்லாக இதாகிடும். அப்புறம் வெளியே வெள்ளை வெளியே பேச் பேச் பேச்சாக வெள்ளை வெளியாக அப்படியே விழுந்துட்டே இருக்கும் தோல். அந்த மாதிரியான ஒரு அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், நம்ம நிறைய பேர் பார்த்துக்கலாம், வெள்ளை வெளியேன்னு ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருந்தால் வெள்ளை 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 விளையாடும். அந்த ரோகங்கள்லாம் போகிறதுக்கும் இந்த வரமகாலட்சுமி விரதம் ஒன்று, இது மட்டுமல்ல எல்லாத்தையும் கொடுப்பார் மகாலட்சுமி. அதே மாதிரி ஆக இந்த சித்திரதேவி இந்த மாதிரி ஐந்து வகையான தானம், அந்த ஐந்து வகையான தானம் செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பெற்றம் கைலாயத்து போய் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் கண்டு இந்த மாதிரி இடங்களாக வருவேன். இதோடு இன்னொன்று இருக்குது, அதாவது இந்த சாருமதி என்கிற பெண்ணானவள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் மிகவும் அன்புடனும் மரியாதையிடம் இருந்து அவர்கள் வீட்டில் இதே மாதிரியான இந்த வரலட்சுமி விரதத்தை செய்து எல்லா வகையான சௌபாகியங்களும் அடைந்ததாக ஒரு கதையும் உண்டு. ஆக இப்பொழுது வந்து நான் என்ன சொல்லுன்னா, இந்த யார் சித்திரநேமி இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி அவனை எல்லாம் சௌபாகியங்கள் பெற்றான் இல்லையா, அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா பெண்கள் மட்டும்தான் செய்யணுங்கிறது கிடையாது, ஆண்களும் வரலட்சுமி விரதத்தை செய்யலாம், கல்யாணமான ஆண்களும் செய்யலாம், அப்புறம் யார் பிரம்மச்சாரிகளும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா சுமங்கலிகள் மட்டும்தான் இந்த வரலட்சுமி விரதத்தை பண்ணணும் வேறாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரியே கிடையாது. லக்ஷ்மி என்பது அனைவருக்கும் தேவையான ஒரு தேவி, காசு இல்லாமல் யாராவது இருப்பார், மெயினாக என்ன ஆண்களுக்கு தான் அதிகமாக காசு, முதல்ல வந்து ஆண்கள் தான் என்ன பண்ணார் வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்க, இப்போ தானே எல்லாருமே எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லோரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க. இந்தியில் என்ன புருஷர்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, அவங்க தான் சம்பாதிப்பாங்க. அதனால தான் இங்கிலீஷ்லேயே வந்து மேன் வந்துருக்கு, ஆண்கள் வந்து மேன் சொல்கிறாங்க. ஏன் தெரியும் மேன் சொல்கிறோம், எம் வந்து எம் ஃபார் மணி, அப்புறம் வந்து ஆண்கள்கிட்ட பணம் இருக்கும், அந்த பணம் என்ன வச்சுருப்பாங்க நெசசிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க, அதுதான் எண்ணு, அதாவது தேவை இருந்தால் தான் நெசசிட்டி இருந்தால் தான் அதை வந்து வாங்கணுங்கிறது வந்து செலவு பண்ணுவாங்க, இல்லாட்டி அன்னசரியாக வந்து ஜென்ஸு செலவு பண்ண மாட்டீங்க. அதனால் அதில் மேன்கிறது ஃபஸ்ட் லிட்டர் வந்து எம் ஃபார் மணி, நெசசிட்டி இருந்தால் தான் அதை வந்து செலவு பண்ணுவாங்க, ஒரு பொருள் வாங்குவாங்க. சப்போஸ் ரெண்டு வேஸ்ட்டு ரெண்டு பேண்ட் ஷர்ட் இருக்குன்னு அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க தேவையில்லாமல், அதாவது ஒரு பேண்ட்டு கிழிஞ்சிட்டு இருந்தால் சரி இன்னொரு பேண்ட் வாங்கலான்னு வாங்குவாங்க. லேடிஸ் மாதிரி ஆடிதில் பிடிட்டு போய் வாங்குறாங்க, போய் தேவை இருக்கோ இல்லையா ஆடிதில் கொடுக்குறான்னு, அது வந்து பழைய படம் இன்றைக்கோ வாங்கணும் எங்கேயும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இன்றைக்கி வந்து சேல் பண்ணுறோம், அன்றைக்கி வந்து அதனோட ஒரிஜினல் ரேட்டு 200 ரூபா தான் இருக்கும், இன்றைக்கி அது 400 ரூபான்னு போட்டு 200 ரூபா தள்ளுபடி நிற்கிறான் இல்லையா, 250 ரூபா 25 ரூபா 20% தள்ளுபடின்னு போட்டு அது வந்து 350 ரூபா கொடுப்பான். அந்த மாதிரி வாங்குறாங்க இல்லையா, தேவையில்லாமல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா அது ரெண்டே நாளில் கிழிஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் அந்த ரியலைஸ் தட் மிஸ்டேக். இந்த மாதிரி வந்து அதான் நெசசிட்டி இருக்கணும், அதனால தான்
எம் ஃபார் மணி, என் ஃபார் நெசசிட்டி, ஏ ஃபார் அத்தாரிட்டி. அதான் ஒரு பொருள் வாங்கணுங்கிறதுக்கு அத்தாரிட்டி யார்? மேல் தான். இந்தியெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போதெல்லாம் எல்லாமே காலம் மாறி போயிடுது. ஆக எதுக்கு இது சொல்றேன்னா, ஆக ஆண்களும் வரலட்சுமி விரதத்தை தாராளமாக செய்யலாம், பிரம்மச்சாரிகளும் செய்யலாம், சுமங்கலிகள் பெண்கள் எல்லாருமே இந்த வரலட்சுமி விரதத்தை செய்யலாம். ராத்திரி ஒருத்தப்பட மற்றவளால் நான் கலந்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக அதுதான் இதுக்கு, அதுக்காக தான் இதை சொன்னேன். அது மட்டும் இல்லை, விக்ரமாதித்யன்கிற அரசன் நந்தன் என்ற பெண்ணது நாட்டை திரும்ப பெற்றான். எப்படி என்றால், இந்த வரலட்சுமி விரதத்தை செய்துதான் அந்த விக்ரமாதித்தன் தன்னுடைய நாட்டை மீண்டும் நந்தன் என்று முடிந்து பெற்றான். அதே போல் நந்தன் என்ற ராஜா வந்து பிரம்மச்சாரியாக இருந்தான். அந்த பிரம்மச்சாரியாக இருந்தவன் இதே வரலட்சுமி விரதத்தை செய்து அழகான பெண்ணை மனைவியாக பெற்றான். ஆக நமக்கு வந்து எது வேண்டும்னாலும், முதலே சொன்னாலே எம் எம் காமியத்தையே காமம் தம் தம் பிராப்னோம் தம் தம் பிராப்னோதி அப்படின்ட்டு இருக்கு. எம் எம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம கேட்டான்னு மகாலட்சுமி, அந்த வரலட்சுமியான வரத்தை கொடுக்கும் லட்சுமி, அதனால தான் வரலட்சுமின்னு பேர். என்ன வரம் கேட்டாலும் வரத்தை கொடுக்கறதுனால தான் வரலட்சுமின் பேர். அந்த வரலட்சுமி விரதத்தை நாம் எல்லாரும் செய்யலாம். ஆக நந்தனுக்கு நந்தன் செஞ்சு நந்தன் என்ன பண்ணான், இந்த அழகான மனைவியை பெற்றான். அதே மாதிரி விக்ரமாதித்தன் நாட்டை மீண்டும் பெற்றான். இந்த சித்திரநேமியன்றவன் இந்த மாதிரி பெற்றான். அப்போ இந்த சாருமதியின்றவன் எல்லா சகல சௌபாகியங்களையும் பெற்றான். இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுனால இந்த வரலட்சுமி விரதத்தை நாமும் செய்து கடைபிடித்து நல்ல கிராண்டாக பண்ணோம். இது எப்போ பண்ணோம்னா, ஒவ்வொரு ஆண்டும் சிராவண மாதம், அதாவது தமிழ்படி ஆடி இருக்கும், சிராவண மாதத்தில் சுக்லபக்ஷம், சுக்லபக்ஷ பௌர்ணமி இருக்கு இல்லையா, பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமையாக இருக்கும். அதாவது ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப உத்தமமானது. ரெண்டாவது வெள்ளிக்கிழமை சிராவண மாதம் சுக்லபக்ஷம், ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறந்தது. அன்னைக்கு முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தாப்பில் வர வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, அதாவது வளர்ப்பிறை முடிஞ்சு அந்த கொஞ்சம் அதாவது சூழ்நிலை கல்யாணம் கூட பண்ணலாம். அந்த பஞ்சமி சஷ்டி சத்த தேய்பிறை தசமி வரைக்கும் கூட சில சூப்பகாரியங்கள்லாம் செய்யலாம். அது மாதிரி நெக்ஸ்ட் வீக் அதாவது செகண்ட் ஃப்ரைடே செய்ய முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ட் வீக்கு தாராளமாக வரலட்சுமி விரதத்தை பண்ணலாம். ஆக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆண்டு இதை சிறப்பாக கொண்டு விடணும். அப்புறம் முக்கியமாக சொல்ல மட்டும் இந்த பூஜா விதானம், பூஜைக்கு என்ன தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு தனி எபிசோடில் கொடுத்துருக்கேன், எப்படி அலங்காரம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் வந்து இன்னூரில் வந்து மூணு பார்ட்டாக கொடுத்துருக்கேன். தேர்டு பார்ட் இன்னொரு பாட்டில் வந்து என்ன பண்ணுறதுக்கான செகண்ட் பாட்டில் நம்ம வந்து இந்த எப்படி பூஜை செய்யணும், இந்த பூஜை மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு இதாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களால் ஆற்றுல மந்திரம் தெரியாது இல்லை மந்திரம் படிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா, என்னுடைய இந்த யூடியூப்பில் கல்பலத்திகா சேனல் அதை ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன வரும், கல்பலத்திகா சேனல் போட்டு இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து என்ன வரும், இந்த மந்திரம்லாம் இருக்குது. அன்றைக்கி வரலட்சுமி பூஜை பண்ண அன்றைக்கி நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது வர வெள்ளிக்கிழமை, அதாவது இரண்டாவது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது உத்தமம். அந்த வர வெள்ளிக்கிழமை இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து இந்த சுக்லபட்சம் அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வருது இல்லையா, ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை தான் வெள்ளி சொல்கிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணி இந்த ஆன் பண்ணிவிட்டால் இதில் இருக்க மந்திரம்லாம் இருக்குது, அதைப்படி போட்டுவிட்டு எப்படி செய்யணுங்கிறதுக்கெல்லாம் இருக்குது. கணபதி மஞ்சப்பிள்ளையார் வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்று மறக்காமல் இந்த நம்ம கல்பலத்திகா சேனலை கிட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு யாராவது உங்களுடைய பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணுவாங்க, பொண்ணோ பொண்ணோ புதுசாக கல்யாணவங்களோ ஃபாரினில் இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், அவங்க வந்து வரலட்சுமி பண்ணும்பாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டை பண்ணும்பாங்க, உடனே இது என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த இது மறக்காமல் இந்த கிட்டிஸ் கிச்சன் கல்பலத்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு எபிசோடு. வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.